வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்பெஷல். நான் சரண்யா தனசேகர். இன்றைக்கி நாம் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சில்ட்ரன்ஸ் பார்க் அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இருக்கிற மினசோட்டாவில் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்னோங்கிறதுனால இந்த மாதிரி சம்மர் டைமில் மட்டும்தான் குழந்தைங்க பார்க்கில் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 67 பார்க் இருக்குது. இப்போ நான் போயிட்டுருக்க பார்க்கு வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது ஸ்கூலோடு சேர்ந்த ஒரு ப்ளே ஏரியா மட்டும்தான். இங்கே பார்க்குக்கெல்லாம் என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்கெலாம் போக முடியும் அப்படின்றதுனால பார்க்குக்காகவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டைம்லாம் எதுவும் இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த பார்க் ப்ரூக் வியூ பார்க், கோல்டன் வேலி பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இந்த மினசோட்டா ஸ்டேட்லேயே இருக்கிற பெரிய பார்க். இது வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு, பார்க் வந்துட்டோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 33 ஏக்கரில் இருக்குது. வீக்கெண்ட் அப்படி இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து வீட்டிலேருந்து சமைச்சியை கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பிடுவோம். இந்த கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே நான்வெஜ் எல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு இங்கே கிரில் பண்ணிக்கலாம், இதுவுமே ஃப்ரீ தான். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ரெயில், பேஸ்கெட் பால், வாலிபால், டென்னிஸ் கோர்ட் இது எல்லாமே இங்கேயே இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்கும். இங்கே நாம் பர்த்டே பார்ட்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். இங்கே இருக்கிற கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எதுவும் நம்ம பறிக்கக்கூடாது.
வந்து 3 மணி நேரம் ஆனதுனால வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா பார்க்கர்ஸ் லேக் பார்க்கு. இப்போ மணி நைட்டு 8:00 ஆகுது, இன்னும் சன்செட் ஆகலை. சம்மர் டைமில் 9:00 ஆகும், அதே டைமில் வின்டர் டைமில் 4:00 உங்களுக்கு சன்செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ப்ளே ஏரியா மட்டும்தான், அடுத்து ப்ளே ஏரியாவோட சேர்ந்து டென்னிஸ் கோர்ட் இதெல்லாம் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா லேக்கோடு இருக்கிற ப்ளே ஏரியா. இந்த ஸ்டேட்டில் மொத்தமாக 11,842 லேக்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. யூஎஸ்லேயே அதிகமாக லேக்ஸ் இருக்கிற ஸ்டேட்டும் இதுதான். இந்த லேக் பார்க் பார்த்தீங்கன்னா 26 ஏக்கரில் இருக்குது. இந்த லேக்கில் போட்டிங், ஃபிஷ்ஷிங், ஸ்விம்மிங் இது எல்லாமே பண்ணலாம். இது லாஸ்ட் இயர் நடந்த வாட்டர் ஸ்கி ஷோ, இந்த இயர் இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு பீச் செட் வாங்கி கொடுத்துட்டா போதும், குழந்தைங்க நேரம் போறதே தெரியாத விளையாடுவாங்க. நைட்டு 8:30 ஆகுது, இன்னும் சன்செட்டே ஆகலை பாருங்கள். இங்கே மீன் பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி அவங்க சொல்கிற கவுண்ட்டுக்குள்ளே தான் நம்ம மீன் பிடிக்கணும். இந்த பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா கிரில், பிக்னிக் ஷெல்டர், ரெஸ்ட் ரூம், வாலிபால் கோர்ட், வாக்கிங் ட்ரெயில் எல்லாமே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூவெல்லாம் அழகுக்காக தான், இதை நாம் எதுவும் பறிக்கக்கூடாது. வந்து 3 மணி நேரம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.